நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்க. யாருடைய சத்தியத்தையும் வாக்கையும் நம்பவே கூடாதுங்க. ஏன்னா நமது பலவீனத்தை பயன்படுத்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு நாமளே கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் இது. யாரோ ஒருத்தரை நம்பி நம்பி நாம் எல்லாத்தையுமே இழந்திருப்போம். ஆனா அவங்க அவங்களுடைய தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய உணர்வுகளை இப்போ நான் வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளே மறைக்கிறதுக்கு ஒரு காரணம், இதுக்கு மேல எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வழி தெரியலைங்க. இப்போல்லாம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பயப்படுறேன். ஏன்னா எப்பவோ ஒரு நாள் நான் ஏதோ சின்ன மகிழ்ச்சியா இருந்துட்டேன், சந்தோஷமா இருந்துட்டேன்னா அப்போ ஒரு அவ்வளவு மோசமான ஒரு கெட்டது நடந்தே தீரும். என்னால எல்லாருக்கும் முன்னாடியும் எப்போதும் கலகலன்னு சிரிக்க முடியும். ஆனா இரவன் வரும்போது நான் தனிமையா காலியா வெறுமையா உணர்றேன். ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் இந்த போனை பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்கிட்ட இருந்து எதுவுமே வந்திருக்காது. நாம வெளியேறதுக்கு அவங்கள விட்டு நிறைய காரணங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் சமாளிச்சு சேர்ந்திருந்திருப்போம். ஆனா அவங்க நம்ம கூட சேர்ந்திருக்கிறதுக்கே நிறைய காரணங்கள் இருந்திருக்கும். அவங்க அசால்ட்டா வெளியே போயிடுவாங்க. இப்போலாம் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு. தனியா இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா அங்க யாருமே காயப்படுத்த இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த தனியா இருக்கிறவங்க யாராலும் ஆல்ரெடி காயப்படுத்தப்பட்டவங்க தான். தேங்க்யூ.